இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்எல்வி பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக வந்து ராக்கெட்னா என்னென்ன டைப் இருக்கும்னா, ஒன்று வந்து ஜிஎஸ்எல்வி இருக்கும், அப்புறம் வந்து பிஎஸ்எல்வி இருக்கும். இதே புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்எல்வி அப்படின்னு வந்து ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீயூஸ் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டெஸ்டிங் பேஸில் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, ஸ்மால் ஸ்கேல் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்போ இது வந்து ட்ரை பண்ணா ஆகஸ்ட் 7, இதோட வந்து என்னன்னா, இது ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் மிஷின் என்ன ஆச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாலும் சேட்டலைட் செப்பரேஷன் பண்ணும்போது என்னன்னா, ஒரு சென்சார் ஃபெயிலியர் ஆகி அந்த சேட்டலைட் வந்து கரெக்டாக வந்து டிஸ்பேச் பண்ண முடியல. ஆனால் நம்மளோட அல்டிமேட் ஏம் வந்து இந்த எஸ்எஸ்எல்வி வந்து ராக்கெட் லான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து என்னன்னா, எஸ்எஸ்எல்வியில் வந்து இந்த டெஸ்ட் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இல்லை அடுத்த லான்ச் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து ஆகிட்டே இருக்காங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆர்எல்வி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ஆர்எல்வி வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரீயூஸ் லான்ச் வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த எஸ்எஸ்எல்வினா என்னது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்எல்வி என்ன பண்ணாங்க இந்த ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறதையும் வந்து சில விஷயம்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம எஸ்எஸ்எல்வினா என்னது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எஸ்எல்வினா என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் இது என்ன பண்ண முடியும்னா, 500 பேலோட் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ண முடியும்னா, 500 கிலோகிராம் வரைக்கும் இப்போ வந்து பேலோட் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 500 கிலோகிராம். ஸோ மினிமமாக வந்து என்னன்னா, மினிமம் மைக்ரோம் என்னால் சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் இதனால் கேரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, லான்ச் அண்ட் டிமாண்ட். இப்போ இதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இஸ்ரோ கிட்ட வந்து நிசில்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து கமர்ஷியலாக வந்து இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதோட பேலோட் வந்து ஒரு 200 கிலோகிராம் 300 கிலோகிராம் இருந்ததுன்னா, நம்ம வந்து வேற யாருக்காவது வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து வேற யாராவது வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க, பேலோட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற எந்த சேட்டலைட் வந்து வேற எந்த ராக்கெட் ரெடியாக இருக்கோ அதில் போய் லான்ச் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் அவங்க கேட்டோன்னே நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஸ்எஸ்எல்வின்னு ஒன்று வந்து கொண்டு வரணும். நம்ம வந்து மற்ற கமர்ஷியல் சேட்டலைட்ஸ்க்காக மற்ற கமர்ஷியல் பேலோடுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அவங்க கேட்டுட்டாங்கன்னா அதை நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எஸ்எல்வி வந்து டிசைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இது வந்து வருது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான நோக்கம் என்னது, லான்ச் அண்ட் டிமாண்ட். அப்புறம் வந்து என்னென்னா, இது வந்து லோ காஸ்ட்டாக இருக்கும், டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தா லோவாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி வந்து என்னென்னா, 500 கிலோகிராம்னா ஒரு பேலோட் மட்டும்தான் இதை அனுப்பணும் இல்லை, சின்ன சின்ன மைக்ரோ சேட்டலைட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, நிறையா வந்து இதனால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மல்டிபிள் சேட்டலைட்ஸை வந்து இதனால் என்ன பண்ண முடியும்னா, இதனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வந்து எஸ்எஸ்எல்வி D1 மிஷின் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ இது எதுக்கு வந்து பண்ணியிருந்திருக்காங்க, இந்த மிஷின் D1 மிஷின், எஸ்எஸ்எல்வி D1 மிஷின், இந்த ஸ்பெசிஃபிக்கான மிஷின் வந்து எதுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னா, இந்த EOS-02 ஒரு சேட்டலைட்டும் ஒரு கோ சேட்டலைட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலாடிசாட்ங்கிற ஒரு சேட்டலைட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோ எர்த் ஆர்பிட்ல வந்து வைக்கிறதுக்காக ரெண்டு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணலாம்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட மெயின் சேட்டலைட்டோட வெயிட் பார்த்தா 130 கிலோகிராம்ஸ் வந்துருக்கும். இது வந்து சும்மா டெஸ்டிங்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயினான இது என்னது, இந்த எஸ்எஸ்எல்வி ராக்கெட் வந்து ஒழுங்காக வந்து டேக் ஆஃப் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது தான். ஓகேங்களா? அதில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, அதில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ வந்து இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அதிக ஹோட்டல்லேருந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பேட்லேருந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்எல்வி D1 வெஹிக்கிள் கேப்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட ஹைட்டு பார்த்தா 34 மீட்டர். எவ்வளோ ஹைட்டு? 34 மீட்டர். இதோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம லான்ச் பண்ணோமே ஜிஎஸ்எல்வி மாத்திரி, அதோட ஹைட் பார்த்தா 43. இது அப்படியே வந்து திருப்பி போடுங்க, 34. ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் டயாமீட்டர் பார்த்தா 2 மீட்டர். லிஃப்ட் ஆஃப் மாஸ் பார்த்தா 120 டன். ஓகேங்களா? 120 டன். அது எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 540 டன் இருந்தது. அது வந்து 540 டன் இருந்தது. இது வந்து ஜஸ்ட் வந்து 120 டன் தான். ஓகேங்களா? எத்தனை பூஸ்டர்ஸ் வந்துருக்கு, சாலிட் பூஸ்டர்ஸ் பார்த்தா SS1, SS2, SS3 செப்பரேட் பண்ணுறதுக்காக VTM-னு ஒரு லிக்விட் ப்ரோப்பலன் வந்து சும்மா வந்து பேருக்குன்னு வந்து வச்சிருக்காங்க செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அந்த செப்பரேட் பண்ணுற இடத்துல தான் தப்பு பண்ணாங்க. ஓகேங்களா? சென்சார் ஃபெயிலியர் ஆகி இந்த VTM நல்லா ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து டேரக்டாக சொல்ல, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரு சென்சார் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு வந்து பொதுவாக வந்து சொல்லியிருந்தான். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன ஹைட்ல வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்கன்னா, 356 கிலோமீட்டர் ஹைட்ல வந்து வைக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து வைக்கணும், ஒரு அலிமத்தில் லான்ச் டிகிரி வந்து எவ்வளோ இருக்கணும், 135 வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன ஹைட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, 356 டிகிரியில் வந்து வைக்கணும் அப்படிங்கிற இந்த மிஷின் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த எஸ்எஸ்எல்வி கேரக்டரிஸ்டிக் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து
எஸ்எஸ்எல்வினா என்ன அப்படின்னு வந்து கேட்டானா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஃபுல்லாக தினம் மினி மைக்ரோ நானோ சாட்டலைட்ஸ்ல வந்து லான்ச் பண்ணணும். 10 to 500 kilograms பேலோட வரைக்கும், 500 kilograms பேலோட வரைக்கும் இது வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வந்து போகணும்னா 500 kilometers ஆர்பிட் வரைக்கும் வந்து போகும். இது 3 stages வந்து இருக்கும். செப்பரேட் பண்ணுறது மட்டும் எப்படின்னா லிக்விட் ப்ராப்ளம் ஜிடிஎம் மாடலாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை இது வந்து ஜென்ரலானது, எஸ்எஸ்எல்வி ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா, சில ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னன்னா இந்த சாலிட் பூஸ்டர் வந்து SS1 மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கு. இல்லை தேர்ட் லார்ஜஸ்ட் சாலிட் பூஸ்டர் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தா 22.5 meters. இது மட்டும் பெருசு, மற்ற SS2 SS3 பார்த்தா சின்னது, 3.2 to 2.8 meters, கன்சிடரபுளாக சின்னது. இந்த VTM வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா செப்பரேட் பண்ணுறது, சேட்டலைட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த VTM மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. SS3 மோட்டர் வந்து என்னன்னா ஒரு காம்போசிட் வந்து நியூ காம்போசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூ காம்போசிட் அப்பர் ஸ்டேஜ் சாலிட் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை புதுசாக வந்து ஒரு காம்போசிட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை அதான் வந்து கொடுத்துருக்காங்க, நியூ காம்போசிட் அப்பர் ஸ்டேஜ் சாலிட் மோட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அதே போல் என்னன்னா இது வந்து 22.5 meters, இது பார்த்தா 3.2 meters. இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து என்னன்னா டிஃப்ரென்ஸ் வந்து வேஸ்ட்டாக வந்து இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து செப்பரேட் பண்ணும்போது அந்த இனர்ஷியல் சேஞ்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஒழுங்காக செப்பரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜ் செப்பரேஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் பிலோ சிஸ்டம்னு வந்து வந்து கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பேண்டபிள் பிலோ பேஸ் சர்க்குலர் செப்பரேஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து இந்த பைரோ சிஸ்டம் நமக்கு வந்து ஒழுங்காக வந்து இந்த தெர்மல் வந்து தெர்மல் ஹீட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து பைரோ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அதை வந்து பவர் பண்ணுறதுக்கு சில சூப்பர் கெப்பாசிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பவர் பண்ணுறதுக்கு சூப்பர் கெப்பாசிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேலோட் ஃபேரிங், ஸோ வந்து அந்த PLF அந்த சரௌண்ட் பண்ணியிருக்காங்க, சேட்டலைட் சரௌண்ட் பண்ணிட்டு இருக்க வந்து பேலோட் ஃபேரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து எப்படிலாம் இருக்குன்னா ஒன்று வந்து கோன் ஷேப்பில் இருக்கும், இருக்கிறதுலே மோசமானது இந்த மாதிரி கோன் ஷேப்பு, இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் வைக்கிறது தான். ஓகேலாம், எந்தெந்த இடத்துலலாம் கர்வாகவே இந்த மாதிரி ஷார்ப்பான எஜஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது, எங்கேயுமே வந்து ஷார்ப்பான எஜஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன டைப் ஆஃப் பேலோட் ஃபேரிங் அந்த PLF ஃபேரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே டைப்பில் வந்து ஒரு ஷேப் வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஷேப் அந்த ஓகே காம்போசிட் பேலோட் ஃபேரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தெர்மல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஓகே என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேலா, அதாவது யாருன்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ப்பாக இருந்ததுன்னா அங்கே வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் விழும். ஓகேலா, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து முன்னாடி இருக்கிற ராக்கெட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ராக்கெட் பார்த்தா அப்படியே ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருந்திருக்கும். இப்போ வர ராக்கெட்லாம் பார்த்தா எதுவுமே வந்து ஷார்ப்பாகவே இருக்காது, ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக ஸ்ட்ரெஸ் விழுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பேலோட் ஃபேரிங்லாம் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அதுதான் என்னென்னா இந்த ஓபி காம்போசிட்டில் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேலா, இது மூலமாக என்னென்னா தெர்மல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக. ஓகேலா, அதே போல் இந்த செப்பரேட் சேட்டலைட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த VTM இந்த VTM டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த VTM டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ரீகலெக்ட் பண்ண பாயிண்ட்லாம்னு சொல்கிறேன். அதாவது வந்து என்னென்னா இந்த இந்த ஸ்டேஜ் 1 SS1 SS2 SS3 இருக்குல்ல, செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து SS1 SS2 SS3 இதை வந்து ஜாயின் பண்ணுறது வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குன்னா ஓப்பன் ஜாயின் கான்ஃபிகரேஷன். ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது இதனால என்ன ஆகும், அசம்பிளி டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதுதான் சொல்லுவாங்க, செக்மெண்ட் அசம்பிளி டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓப்பன் ஜாயின் கான்ஃபிகரேஷன் மூலமாக. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பைரோ சிஸ்டம் சொன்னோம்ல, அது வந்து எப்படி இருக்குன்னா அதாவது பைரோ சிஸ்டம்னா என்னது, தெர்மலில் வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டை வந்து வேஸ்ட் ஆகாமல் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறது அந்த பைரோ சிஸ்டம். அதை வந்து டேரெக்டாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு சில சிம்பிளிஃபைட் பைரோ சர்க்கிள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாடுலர் ஃபீச்சராக இருக்கும், மாடுலர் ஃபீச்சர்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மாடுலர் ஃபீச்சராக இருந்ததுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து செப்பரேட் ஹார்ட்வேராக வந்து இருந்ததுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாடுலர் ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, மாடுலராகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேலா, இன்னொன்று வந்து என்னன்னா யூனிஃபைட் வந்து ஒன்று லைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, யூனிஃபைட் சிஸ்டம் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா அது வந்து என்ன கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒன்று, நமக்கு வந்து சிக்னல்ஸ் அனுப்புறதுக்கு ஒன்று, அப்படிலாம் தனித்தனியாக ப்ராசஸர்லாம் இருக்காது. எல்லாமே வந்து என்னன்னா எல்லா சிஸ்டமும் எப்படி இருக்கும்னா யூனிஃபைடாக இருக்கும், எல்லாம் மொத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அதான் வந்து சொல்கிறாங்க, யூனிஃபைட் சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இல்லை
அதே போலன்னா இது வந்து ஒரு சேட்டலைட் அக்கமடேட் பண்ற மாதிரி இல்ல, நிறைய மல்டி சேட்டலைட் வந்து இதனால அக்கமடேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மல்டி சேட்டலைட் வந்து இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அலாடி சேட் வச்சிருக்காங்க, இங்க என்ன வச்சிருக்காங்க, பெரிய சேட்டலைட் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா, மல்டி சேட்டலைட் அக்கமடேட் பண்ற ஃபெசிலிட்டி இதுக்கு வந்து இருக்கு. அதான் இந்த மாடுலரோட முக்கியமான விஷயம். அந்த மாடுலரை வந்து உருவாக்குறது வந்து என்னன்னா, நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சேட்டலைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மல்டி சேட்டலைட் அக்கமடேஷன் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஏவியானிக் சிஸ்டம் நமக்கு வந்து சிக்னல்ஸ் அனுப்புறதெல்லாம் பார்த்தோம்னா லோ காஸ்ட்ல வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா வந்து இந்த மிஷின் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த நாவிகேஷன் சிஸ்டம், ஓகே, இந்த நாவிகேஷன் சிஸ்டம்னால தான் என்ன ஆச்சுன்னா ஃபெயில் ஆச்சு. ஏன்னா வந்து இது என்னன்னா, இதுல வந்து ஏதோ ஒரு சென்சர் ஃபெயிலியர் ஆகி சேட்டலைட் வந்து இது இந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான் என்ன பண்ணணும்னா, இந்த ராக்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ணும். ஓகேங்களா, ப்ராப்பராக வந்து கைட் பண்ணும். அது சேட்டலைட் வந்து இந்த இதுலேருந்து செப்பரேட் பண்ணுறப்ப, ராக்கெட்லேருந்து செப்பரேட் பண்ணுறப்ப இதில் ஏதோ ஒரு சென்சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏதோ சென்சார் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்ததில் நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே போல் இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர்ஸ்னால் என்னன்னா, பொதுவாக இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற மோஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா லீனியராக வந்து மாற்றுறது. அதை வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், டிஜிட்டலாக நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், ஃபுல்லாகவே டிஜிட்டல் வாய்ஸாகவே கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் வந்து இந்த ராக்கெட்டில் வந்து இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஆன்போர்ட் செக் அவுட் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அங்கேயே வந்து என்னென்னா ப்ராசஸிங் பண்ண கெப்பபிலிட்டி, ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பபிளான கம்ப்யூட்டர்ஸும் வந்து இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஏதாவது இந்த சிஸ்டம் வந்து ரீகான்ஃபிகர் பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து பண்ணித்தரோம். நம்ம வந்து இங்கே கிரவுண்டில் வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, அங்கேயே வந்து என்னென்னா சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து கேப்பபிள் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கு. அது வந்து என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து என்ன பண்ணால் ரீகான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, அதான் வந்து இதோட சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, எஸ்எஸ்எல்வினா என்னது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக இதை பற்றி நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எஸ்எஸ்எல்வினா என்னது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து எடுத்து காமிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஜாயின் கான்ஃபிகரேஷன் இருக்கு, அப்புறம் வந்து என்னன்னா மல்டி சேட்டலைட் அக்காமடேஷன் வந்து ஃபெசிலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு வந்து காமிக்கலாம். நாவிகேஷனும் சரி, இந்த ஏவியானிக்ஸ் சிஸ்டமும் சரி லோ காஸ்ட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்மளால ரீகலெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து எடுத்து காமிக்கலாம். அதே போல் என்னன்னா, விடிஎம் டெக்னாலஜி செப்பரேட் பண்ணுறதுக்கு, சேட்டலைட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு விடிஎம்ங்கிற ஒரு லிக்விட் ப்ரோபலண்ட்டை வந்து இன்டர்மீடியட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது 3 ஸ்டேஜ் பூஸ்டராக இருந்தாலும் இந்த மாதிரி விடிஎம்ங்கிற லிக்விட் ப்ரோப்பலண்ட் வந்து நடுவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து காமிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து எஸ்எஸ்எல்வி D1 ஃப்ளைட் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா SS1 இக்னேட் ஆகுது, அப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இருந்தாலும் வந்து இந்த எஸ்எஸ்எல்வி D1 மிஷின் வந்து எப்படி செப்பரேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்வி வந்து கிரவுண்ட் வந்து இக்னேட் ஆகுது, அப்புறம் SS2 இக்னேட் ஆகிற அப்பயே என்ன ஆகுதுன்னா SS1 வந்து செப்பரேட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் இந்த PLF முக்கியமானது வந்து என்னன்னா, இந்த PLF வந்து செப்பரேட் ஆகுது, அந்த சேட்டலைட் கவர் பண்ணிட்டு இருக்கலாம், அது வந்து செப்பரேட் ஆகுது. அப்புறம் SS2 செப்பரேட் ஆனதுக்கப்புறம் SS3 ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து இக்னைட் ஆகுது, SS3 வந்து செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து VTM வந்து இக்னைட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, SS3 வந்து செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு இனர்ஷியாலே இல்லை அதுக்கு இருக்கிற அந்த வெலாசிட்டிலேயே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்து மூவ் ஆகுது. அதுதான் வந்து என்னன்னா, இந்த SS3 செப்பரேட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 1000 மீட்டர் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு 1000 செகண்ட் ஓகேங்களா, கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 1000 செகண்ட் வந்து இக்னைட் ஆகாமலே போயிட்டு இருக்கு, அந்த இனர்ஷியாலே வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா, இந்த VTM வந்து VTM இக்னைட் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல என்ன ஆகும்னா, இந்த சேட்டலைட் வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை சேட்டலைட் வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அதோட சீக்வன்ஸ். அடுத்து வந்து என்னன்னா, இந்த இதை பத்தி நமக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அதனால நம்ம வந்து டீட்டெயிலாக உள்ளார போவானா. இல்லை என்னன்னா, EOS என்னது ஆக்சுவலா, இது வந்து என்னன்னா EOS-ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, அலாடி சேட். இதோட வெயிட் மட்டும் நான் வச்சுக்கணும். இல்லை அதான் வந்து பேலோட, இதோட வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 145 கிலோகிராம். இல்லை 145 கிலோகிராம். இதோட வெயிட் பார்த்தோன்னா அலாடி சேட்டோட வெயிட் என்னன்னா 8 கிலோகிராம். இல்லை மிஷின் ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆச்சு, ஆனால் டீட்டெயிலாக நம்ம வந்து உள்ளார போவேன்னா. இந்த அலாடி சேட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சொல்லத்தக்கிற பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரல் ரீஜன்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு, இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இந்த ரூரல் ரீஜன்ஸ்ல வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு சில பேலோட்ஸ் வந்து இவங்களே இந்த அலாடி சேட்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. இல்லை அது வந்து நோட்டபிள் பாயிண்ட். இல்லை ஸோ என்னென்ன பார்த்தோம், SSLV-னா என்னென்னு பார்த்தோம், சில ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்,
அதுக்கப்புறம் என்னன்னா அதோட ஃப்ளைட் சீக்வன்ஸ் அப்புறம் வந்து என்னென்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். EOS-02 அப்புறம் அலாடி சேட் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஓகேங்களா?